ஹாய் வீவர்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, சொஹார்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ரஸ்தக் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக இது இன்னும் கிராமமாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் ஒரு 1600 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரஸ்தக் மாகாணம் தான் ஒமானுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் வெறும் மலை சார்ந்த இடங்கள், மலைகளுக்கு நடுவே பார்த்தோம்னா அழகான ஓடைகள், அருவிகள் இருக்குது. இது வந்து டிசம்பர் 16 எடுக்கப்பட்ட காட்சி. இன்றைக்கி 2022 இருக்கிறோம். இப்போ இந்த இடம் 1 ஜனவரி பார்த்தோம்னு சொன்னால் மிக அதிகமான மழை பெய்யக்கூடிய இடமாக இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் காட்டாற்று வெள்ளமாக இருக்குது. இந்த ரஸ்தக் மாகாணத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னோம்னா மிக பழமையான நகரம் சொல்லலாம். அதுக்கு சான்றாக தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோட்டைகள். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பு உள்ள கட்டப்பட்ட இந்த கோட்டைகளெல்லாம் இன்னமும் அங்கே பிரமிப்பாக இருக்குது. இதற்கு காரணம், இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் கேபிட்டலாக இருந்திருக்குது. இங்கேருந்து பல வியாபாரங்கள் நடந்திருக்கு. இங்கே குறிப்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லான்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய பேரிச்ச மரங்கள், இந்த அருவிகள், ஓடைகளோட பக்கவாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய நம்ம இருக்குது ஹாக்கிங்ஸ். இந்த இடத்துக்கு பேர் ஹாக்கிங் வாதி, வாதி ஹாக்கிங் வாதி அப்படின்னு சொல்லோம்னா ஒரு காட்டாற்று ஆறு. இதுக்கு மலையடியிலேருந்து உருவாகி வரக்கூடிய அருவி ஆறு சேர்ந்த இடத்துக்கு தான் வாதின்னு அரபியில் சொல்லுவாங்க. இந்த வாதி கரையோரத்தில் நிறைய பேர் இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியில் மீன்கள் விளையாண்டுட்டு இருக்கு. தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதை சுற்றி நிறைய ஈச்ச மரங்கள் அழகாக இருக்குது. வழக்கம் போல் எல்லா நாகரிகமும் நீர்நிலை ஓரத்திலேயே வந்து தோண்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு சான்று தான் இந்த பல ஜிலையும் வந்து நாகரிகங்கள் இங்கே தோண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப ஃபோர்ஸாக வீசிக்கிட்டு இருக்க அந்த தண்ணியையும் எதிர்த்து பாறைகள் வழியாக அப்படியே ஊடுருவி செல்லக்கூடிய அந்த மீன்களை பார்க்கணும். எதிர்நீச்சல் போட்டு வேறொரு இடத்துக்கு போடக்கூடிய அந்த மீன்களை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்மளும் இது மாதிரி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட கற்றுக்கிட்டோம்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிடலாம். ஆமாம், அது இந்த மீன்களை பார்த்து கற்றுக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதை நேராக பார்க்கும்போது ரொம்ப மெலிசிலிருக்க வைக்கிது என்ன பார்க்கும்போது. ஓகே, ஈட்டிங் பிரியாணி இந்த மிடில் ஆஃப் ரிவர் ஆர் ஃபால்ஸ். எங்களை சுற்றி ஃபால்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி. இந்த இடம் குறிப்பாக ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடம். அதே சமயத்தில் இந்த நீர்நிலைகள், காடு மலைகள்லாம் போய் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வந்து சூப்பரான இடம். அருவியோட அந்த சலசலப்பு சத்தத்தை கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப இதமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வேற ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த இடமும் வந்து ஒரு அழகான அருவி. அங்கே அந்த அருவியை பார்க்குறதுக்கு போகிறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர்ஸ். ஏன்னு கேட்டால் அது ஒரு பெரிய மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அருவியை தேடி போயிட்டுருக்கோம். அந்த பயணமே ரொம்ப அட்வென்ச்சர்ஸ். ஏன்னா அந்த மலைகள் காடுகள் ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் டிரைவிங். ஏன்னு கேட்டோம்னா பெரிய பள்ளம் மேடு இதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இது ஒரு அது முழு கஷ்டப்பட்டு போகிறோமே அங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு பிரமிப்பான ஒரு அருவி இருக்குது. வாங்க கூப்பிட்டு போகிறோம், அதையும் நீங்களும் வந்து பாருங்கள். It's 90 degrees steep.
மின்சாரமும் பம்பு செட்டும் இல்லாத இந்த அந்த காலத்தில் இந்த நீர் மேலாண்மை வந்து அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் ஃபலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு படிகள் மூலமாக அமைச்சு அந்த படிகள் மூலமாக அந்த தண்ணியை விடும்போது அது அழகாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு பேர் தான் ஃபலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க ஒரு பவர் பேக்டு அட்வென்ச்சர் பிளேஸ் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த இடத்த தெரியாமல் கண்டுபிடிச்சி இங்கே வந்து நேச்சுரலான ஃபால்ஸ் இருக்குது. செம்மையாக வந்து ஒரு ஃபேமிலி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். வாவ் அருவி வந்து ரொம்ப ஆச்சரியமான அருவி. தண்ணி வந்து ரொம்ப பயங்கர கிளாரிட்டியாக இருக்குது. அதை தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். ஆக்சுவலாக குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தண்ணி நான் குடித்ததே இல்லை. செம்ம டேஸ்ட்டு இந்த தண்ணி. பார்க்குறப்ப நிறைய பேர் அழுக்காக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக வைல்ட் வாட்டர் அருவி வாட்டர் கண்டிப்பாக எல்லாம் குடிக்கலாம். என்ன வியூவர்ஸ், வ்ளாகோட ரெண்டாவது பார்ட் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான அரிசி, தண்ணி, ஓடை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஒமானோடைய ஃபுட்டு, அதை பற்றி நம்ம அடுத்த வ்ளாகில் பார்ப்போம். அடுத்த மூணாவது பார்ட் வர இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு மூணு பேருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பை.